friends, so இன்னைக்கு நம்ம என்ன craft பார்க்க போறோம்னா ஒரு மக்ல clay யூஸ் பண்ணி எப்படி வந்து அழகா பண்றதுன்னு பார்க்க போறோம். So அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு மக் தேவை. So மக் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா clay தேவை. Clay வந்து ஆட்ரே clay எடுத்துக்கலாம் நீங்க. அதுல வந்து இந்த மாதிரி கலர்ஸ் கலர்ஸா இருக்கும். அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா வந்துட்டு நார்மலா ஒரே கலர்ல ஆட்ரே clay வரும். So அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். எந்த ஆட்ரே clay வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மக்க நாம என்ன பண்ணனும்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். எங்க பண்ண போறோமோ அந்த இடத்தை ஒரு cloth இல்ல tissue யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து craft பண்ண ஆரம்பிக்கலாம். சோ clay எடுத்துக்கறேன். நான் வந்து peach color clay எடுத்துக்கறேன். இப்போ நான் எடுத்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா small size தான் இருக்கும். இந்த க்ளே எடுத்து இப்ப நான் வந்து சர்க்கிள் பண்ணிக்கிறேன். சோ இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால நான் வந்து நல்லா பிரஸ் பண்ணி சர்க்கிள் ஃபார்ம்ல பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அப்பதான் ஃபேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி அமுத்திட்ட நேரத்துல நான் வந்து பிரஸ் பண்ணிடுறேன். பாத்தீங்களா இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து பாடி பண்ணலாம். ஸோ அதுக்காக பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஒரு ரெட் கலர் எடுக்க போகிறேன். ஸோ ரெட் கலரில் சின்ன அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா வந்து ரோல் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு பிளேட் எடுத்து ரோலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்காக நான் இப்போ ரோல் பண்ணுறேன்னா நமக்கு வந்து அந்த ஃபோல்டிங்ஸ் வரணும் கவுனில். ஸோ அந்த ஃபோல்டிங்ஸ் வரணும்னா நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ ரோல் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். அதை இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்மக்கிட்ட எந்த டூல் இல்லைனாலும் இதை ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ எடுத்துக்கிறேன். மேலே வந்து ஷர்ட் பண்ணுறதுக்காக சின்ன க்ளே எடுத்து நல்லா சர்க்கிள் பண்ணிக்கலாம். சர்க்கிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் டிசைன் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பீச் கலர் யூஸ் பண்ணி ஹேண்ட் மாதிரி பண்ணணும். இப்போ இந்த ஹேண்ட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அகெயின் ஒரு பீச் கலர் எடுத்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு ஹேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேருக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். ஸோ ஹேர் வந்து ப்ரௌன் கலர் எடுத்து ஸ்மாலாக அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு.
இந்த மாதிரி இன்னொரு ஷேப் எடுத்து அகைன் இங்கேயே பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் எடுத்துக்கலாம். அகைன் இந்த ஹேரை கொஞ்சம் லென்த் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஐபால் மாதிரி பண்ணலாம். குட்டியாக வந்துட்டு ரெண்டு ஐபால் மாதிரி உருட்டி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீக் வந்து கலர் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் சாஃப்ட் பேஸ்டல் எடுத்துகிட்ருக்கேன். சாஃப்ட் பேஸ்டில் வந்து லைட்டாக அந்த பவுடரை டச் பண்ணி நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து மேக்கப் செட்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மேக்கப் பவுடர் அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ரெட் கலரு சாஃப்ட் பேஸ்டில் இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு அதில் இருக்க அந்த பிங்க் ஷேட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே டச் பண்ணி வந்து சீக்குக்கு பண்ணுறேன். பாருங்கள், சீக் அழகாக பிங்க் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் இந்த சீக்குக்கும் பண்ணுறேன். இந்த கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அழகான மக்கில் வந்துட்டு சூப்பராக வந்து க்ளே பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி விதவிதமாக நம்ம வந்து பண்ணலாம். ஈஸியானது, ரொம்ப 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 ஈஸியானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.